வணக்கம். செங்கத்தில் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறப்பு. கோவிலை சுத்தம் செய்யாமலேயே திறந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலான ஸ்ரீ வேணுகோபால் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் தினம்தோறும் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆலயங்கள் மூடப்பட்டதால் தரிசனம் செய்ய தடைப்பட்டது. தற்போது தமிழகத்தில் கொரோனாவின் தொற்று குறைந்து வரும் வேளையில் கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு கோவில் திறப்பதற்கு அரசு அனுமதித்துள்ள நிலையில் கோயில் வளாகம் முழுவதும் கிருமிநாசினி தெளித்து குப்பைகளை அகற்றும் பணியும் கடந்த 2 தினங்களாக தமிழகம் எங்கும் உள்ள ஆலயங்களில் நடைபெற்று வந்த நிலையில் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி திருக்கோவிலில் எந்த ஒரு கிருமிநாசினியும் தெளிக்காமல் குப்பைகள் அப்படியே இருக்கும் நிலையில் பக்தர்கள் தரிசனத்திற்காக கோவிலை திறந்த சம்பவம் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு கூறும் விதிமுறைகள் எதையும் பின்பற்றாமலேயே இத்திருக்கோவில் உள்ளதால் பக்தர்கள் தரிசனத்திற்காக வருவதற்கு தயக்கம் காட்டி வருகின்றனர். எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக இத்திருக்கோவிலை சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரோட் சைட் நியூஸுக்காக செங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட தலைமைச் செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். இதுலேருந்து செங்கை ஸ்கூலுக்காக என் பொண்ணு அட்மிஷன் சேர்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். சரி, முத நாளே அப்படின்றதுனால சாமி கும்பிட கோயிலுக்கு வந்திருக்கேன். அது கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா கிருமி நாசி ஒன்றும் கிடையாது. 2 மாதம் பிறகு இன்றைக்கி தான் கோயில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கோயிலில் போய் பார்த்து போயிடலாம் அப்படின்றதுனால வந்திருக்கேன். உள்ளே நுழையும்போது கிருமி நாசி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சுத்த பராமரிப்பு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு சுத்தமே கிடையாது. உள்ளே போகிறதுக்கு அலர்ஜியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது கோயிலை சுத்தம் பண்ணி வைக்கணும் எங்களுடைய கோரிக்கை.